அன்புக்குரியவர்களே, உலக ஆயர் மன்ற மாமன்றத்தினுடைய நமது மறை மாவட்ட தொடக்க நிகழ்வை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். ஆகவே மழையின் காரணமாக ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிறவர்கள் ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய திண்ணையில் நின்று கொண்டு தொடக்க நிகழ்வை பார்த்து கொள்ளலாம். கலையரங்கத்தில் நிற்கிறவர்கள் தயவு செய்து மாதா கெபின் முன்பாக செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து அவற்றிற்கும் ஒருவர் ஒருவருக்கும் குறிப்பாக விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் செவிமடுத்து அவற்றில் வெளிப்படும் இறைவனின் வார்த்தைக்கும் வாழும் பாரம்பரியத்திற்கும் செவிமடுத்து இணைந்து பணிபுரிய ஆரம்பிக்க வேண்டும் என்கிற மாமன்றத்தின் நோக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு நமது கோட்டாறு தலத்திரு அவை இந்நிகழ்வை இந்த நாளில் இனிதே ஆரம்பிக்கின்றது. தூய ஆவியானவர் எவ்வாறு வரலாற்றில் திரு அவையின் பயணத்தை வழிநடத்தி உள்ளார் என்பதையும் இன்று எவ்வாறு நம்மை இறையன்பின் சாட்சிகளாக அழைக்கிறார் என்பதையும் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அனைவரும் பங்கேற்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய குறிப்பாக பல காரணங்களுக்காக விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் இறை மக்களின் மேம்பாட்டுக்காக தாங்கள் சொல்ல விரும்புவதை வெளிப்படுத்தவும் திரு அவை செவிமடுத்து செயல்படும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதை இந்த நாள் நினைவுபடுத்துகிறது. இறை சமூகத்தின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த மனித குடும்பத்தின் நலனுக்காகவும் ஆவியானவர் தாராளமாக பொழிகின்ற பல்வகை வரங்களையும் அருள் கொடைகளையும் அடையாளம் காண இந்நாள் நினைவுபடுத்துகிறது. நற்செய்தி அறிவிப்பதில் இன்னும் அழகான வாழத்தகுந்த உலகை கட்டி எழுப்பும் முயற்சியிலும் பொறுப்புடனும் செயல்பட பங்கேற்பு வழிமுறைகளை ஆராய இந்நாள் அழைப்பு விடுவிக்கிறது. திரு அவையில் எவ்வாறு பொறுப்புணர்வும் அதிகாரம் செயல்படுகின்றன எனவும் இவற்றை நிர்வகிக்க பயன்படும் அமைப்புகள் என்ன என்றும் ஆய்வு செய்து இதன் விளைவாக நற்செய்தியில் வேறு உண்டாத முற்சார்பு எண்ணங்களையும் சிதைந்து போன பழக்கங்களையும் மாற்றி அமைக்க இந்த மாமன்றம் நம்மை அழைக்கிறது. சமூக உரையாடல், குணப்படுத்துதல், ஒப்புரவு, உள்ளடக்கம், பங்கேற்பு, மக்கள் ஆட்சி மீண்டும் கட்டி எழுப்புவது, சகோதரத்துவத்தை ஊக்குவிப்பது, சமூக நட்பு ஆகியவற்றை நம்ப தகுந்த பங்கேற்பாளர்களாக கிறிஸ்தவ சமூகத்தை அங்கீகரிக்க இந்நாள் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ குழுக்களின் உறுப்பினர்களிடையே, பிற கிறிஸ்தவ சபைகளிடையே, மதங்களிடையே, மக்கள் இயக்கங்களிடையே உறவுகளை புதுப்பிக்கவும் இந்நாள் நம்மை அழைக்கிறது. உலகளவில் கண்டங்களில் நாடுகளில் தலத்திரு அவையில் நடைபெறும் மாமன்ற அனுபவங்களின் கனிகளை பாராட்டி நமதாக்கிக் கொள்ளும் மனநிலையை வளர்ப்பதற்கு இந்நாள் நம்மை அழைக்கிறது. இத்தகைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த தொடக்க நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். அடையாளம் விடுதலை உணர்வின் நாடி துடிப்பு
இயக்க அதிர்வுகளின் கூட்டு சேர்க்கை உலக ஆயர் மாமன்ற செயல்பாடுகள் உயிர் துடிப்புடன் நடைபெறவும் இயங்கு தன்மையுடன் சிந்தனைகள் புத்துணர்வு பெறவும் இசைக்கப்படுகிறது பறை இசை. நம்முடைய சிந்தனைகளையும் உயிர்ப்பிக்கட்டும். குமரி மண்ணின் தனித்துவமிக்க தனி அடையாளம் நான்கு திணை. மலையும் கடலும் வயலும் காடும் சூழ் நில உலகு நம் மண். கடவுளின் அதிசயம் நாம் வாழும் குமரி மண். இம்மண்ணின் ஆற்றலும் பல் சமய சிந்தனைகளும் ஒன்றிணைவதால் கிடைக்கும் உத்வேகத்தையும் பன்முகத்தன்மையின் உணர்வுகளை உள்வாங்கி நமது சிந்தைகள் விசாலப்படவும் நலமானவற்றை கண்டுகொள்ளும் பார்வை பெறவும் நான்கு திணை அடையாளங்கள் நான்கு சமய தலைவர்களிடம் வழங்கப்படுகின்றன. இந்நாளில் நம்மோடு இணைந்திருக்கும் ஸ்ரீமத் சுவாமி சைதன்யா நந்தஜி மகாராஜ் அவர்களையும் ஷௌகத் அலி உஸ்மான் அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களை கலையரங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வினுடைய தொடர்பாளரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய அருள் தந்தை வில்சன் அவர்களையும்
பல்சமய உரையாடல் பணிக்குழுவின் நமது மறைமாவட்ட செயலர் அருள் தந்தை டேவிட் அவர்களையும் கலையரங்கத்திற்கு அழைக்கிறோம். இந்த நால்வரிடத்திலே நான்கு திணை விளைபொருட்கள் ஒப்படைக்கப்படும். நம்முடைய ஆற்றல்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதை வெளிப்படுத்த மக்களோடு ஒன்றிணைதலின் அடையாளமாகவும் இணைந்து பயணிக்கும் திரு அவையின் இயக்க தன்மையை முதன்மைப்படுத்தும் நற்கருணை வழிபாட்டினை அடையாளப்படுத்தும் திரு உடை அணிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. லட்சணை நிலை காட்சியாக வெளிப்படுத்துதல் நிகழ்வு. மின்னை தொடும் ஞானமும் ஒளியும் நிறைந்த பெரிய கம்பீரமான மரம், அபார வலிமையும் நம்பிக்கையும் கொண்ட கிறிஸ்துவின் சிலுவையை பிரதிபலித்து காட்டுகிறது. கதிரவன் போன்று ஒளி உமிழும் நற்கருணையை அது சுமந்து நிற்கிறது. கைகளாக சிறகுகளாக விரிந்துள்ள அதன் கிளைகள் தூய ஆவியாரை குறிக்கின்றன. இறை மக்கள் தேக்கு நிலையில் ஒரே இடத்தில் இல்லாமல் ஒன்றிணைந்த பயணம் என்று பொருள்படும் மாமந்தத்தை குறிக்கும் வண்ணம் இணைந்து பயணிக்கின்றனர். இந்த வாழ்வின் மரம் பெறும் சுவாசத்தால் நிரப்பப்பட்டு அம்மரத்திலிருந்தே தங்கள் பயணத்தை தொடங்குகின்றனர். இக்கூட்டு பயணத்தில் இடம்பெற்றுள்ள
பதினைந்து நிழல் உருவங்கள் நம் மனதின் அனைத்து வாழ்க்கை சூழல்களையும் தலைமுறையினரையும் தங்களுக்குள் கொண்டுள்ள இந்த பன்முகத்தன்மையை வலியுறுத்தும் ஒளிமயமான பல வண்ணங்களை மகிழ்ச்சியின் அடையாளங்களாய் இவை உள்ளன. இளைஞர், முதியோர், ஆண்கள், பெண்கள், இளம் பருவத்தினர், குழந்தைகள், பொதுநிலையினர், துறவியர், பெற்றோர், அவர்களின் தம்பதியர், மாற்றுத்திறனுடையோர் அனைவருமாக சமதளத்தில் பயணிக்கின்றனர். ஆயரும் துறவியரும் அவர்களின் முன்னிலையில் இல்லாமல் அவர்களுக்கிடையிலே உள்ளனர். நற்செய்தியில் இடம்பெறும் இயேசுவின் வார்த்தைகளின்படி குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் தங்களது பயணத்தை தொடங்குகின்றனர். அர்த்தம் தரும் இச்சிந்தனையை நிலை காட்சி வடிவமாக கண்டுணர்ந்து செயல் வடிவம் கொடுப்போம் நமது வாழ்விலே. திருவை தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் இணைந்து பயணிக்கவும் இணைந்து சிந்திக்கவும் அதன் வழி மாற்றத்தின் ரேகைகளை தன் வயப்படுத்தி ஒன்றிணைப்பு பங்கேற்பு
நற்செய்தி அறிவிப்பு ஆகிய விழுமியங்களை விதைக்க அறைகூவல் விடுக்கும் இலச்சினை தாங்கிய கொடியை மறைமாவட்ட அருட்பணி பேரவை நிர்வாகிகள் வெளியிடும் இத்தருணத்தில் மறைமாவட்ட முழுமைக்கும் இச்சிந்தனைகள் பரவலாக்கம் பெறவும் விளிம்பு நிலையிலிருந்து மாற்றத்திற்கான செயல்பாடுகள் துளிர்விடவும் ஆறு கொடிகள் குழந்தைகளால் ஆறு மறைவட்ட அருட்பணி பேரவை ஆண் பெண் நிர்வாகிகளிடம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாமன்ற தொடக்க நிகழ்வை குறித்து காட்டும் விதமாக இப்பேராலய வளாகத்தில் இப்பொழுது ஏற்றப்படும் கொடியானது கோட்டாறு பேராலய துணைத் தலைவர் மற்றும் செயலரிடம் வழங்கப்படுகிறது.
வருகை பவனி இப்பொழுது கலை அரங்கத்திலிருந்து தொடங்குகிறது. முதலில் பீடச்சிறார் ஆறு கொடிகள் தாங்கியவர்கள் மற்றும் குழந்தைகள் இறை மக்கள் உலக ஆயர் மாமன்ற மறைமாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மறைமாவட்ட ஆலோசனை குழு நிறைவில் ஆயர் அவர்கள் என இந்த வருகை பவனி தொடங்குகின்றது. ஆலயத்தின் நுழைவாயில் வழியாக நாம் நுழைகிலே இறை ஆட்சியின் மனிதர்களே என்கிற பாடலை இணைந்து நாம் பாடுவோம்.
ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தனித்துவமிக்க தனி மனித ஆற்றல்கள் தனித்து விடப்படுவதற்கு அல்ல, மாறாக அவ்வாற்றல்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியவைகள். காரணம், மனிதன் தனி தீவு அல்ல, அவன் உறவு சங்கிலியாக வாழ படைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். இணைந்த உறவு பயணம்தான் மானுடத்தின் எழுச்சியாக வரலாற்றில் மிளர்ந்தது, மிளர்ந்து கொண்டிருக்கிறது. இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்பும் பணியில் புலிகாரமாக செயல்படும் திருவையும் இணைந்து பயணித்தால் மட்டுமே மாற்றங்களை கொணர முடியும் என்பது தனது அனுபவமாக கொண்டு இயங்கி வருகிறது. ஆதிக்க மனநிலை மறுத்து அடிமட்ட உணர்வுகளை உள்வாங்கி இயங்கும் அமைப்பே விளிம்பு நிலை மாந்தருக்கானது. இதனை உரக்கச் சொல்லும் கால சூழலுக்குள் திரு அவை தன்னை நிறுத்தி மாற்றத்தை தேடி பயணிக்க நம்மை அழைக்கிறது. இணைந்து பயணிக்கும் திரு அவையாக காலம் விடுக்கும் அறை கூவலுக்கு பதிலிருக்க ஒன்றிணைவோம். உலக மாமன்ற தொடக்க நிகழ்வு திரு அவையில் திருப்பலியில் இணைவோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இருள் படர்ந்திருக்கும் நம் எண்ண அலைகள் வெளிச்ச ரேகைகளால் சுடர்விட வேண்டும். திருமுழுக்கினால் நிலைவுழியாம் கிறிஸ்துவை பாஸ்கா திரியிடம் இருந்து அடையாளமாக பெற்றுக்கொண்டோம் நாம். இச்சுடர் அணையாது எரிந்திட வேண்டும். நமது நம்பிக்கை புதுப்பிக்கப்படவும் கடை எல்லை வரை இச்சுடர் சென்று சேரவும் விளிம்பு நிலை மாந்தர் அனைவரிடையையும் இச்சுடர் சென்று சேரவும் அடையாளப்படுத்தும் விதமாக ஆயரால் ஏற்றப்படும் பாஸ்கா திரியிலிருந்து 6 மறைவட்ட முதன்மை பணியாளர்களும் மாமன்ற லட்சணை குறித்து காட்டும் பங்கேற்பு மக்களின் பகராளிகளும் ஒளி பெற்று தங்கள் மறைவட்டத்திற்கு இச்சுடரை வழங்கும் அடையாளமாக இக்கோவிலின் 6 இடங்களில் நிற்பார்கள். நமது கரங்களில் ஏந்தியிருக்கும் மெழுகு திரியினால் ஒளி பெற்று மகிழ்வின் பாடலாம்
உன்னதங்களிலே வானவர் பண் நாம் பாடுவோம். ஆலயத்தினுடைய வலப்புறத்திலே ஆலஞ்சி மறைவட்டம், ஆலயத்தினுடைய இடப்புறத்தில் குளச்சல் மறைவட்டம், ஆலயத்தினுடைய முன்பகுதியில் முட்டம் மறைவட்டம், ஆலயத்தினுடைய நடுப்பகுதியில் கன்னியாகுமரி மறைவட்டம், ஆலயத்தினுடைய வலப்புற முன்பகுதியில் கோட்டாறு மறைவட்டம், ஆலயத்தினுடைய இடப்புற முன்பகுதியில் தேவசகாய மவுண்ட் மறைவட்டம் என்று தங்களுடைய ஒளியை உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள். பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருவும். அதனால் மக்கள் உண்மை நிறை அறிவுக்கும் உமக்கு உகந்த புனித நிலைக்கும் மேன்மேலும் அழைத்துச் செல்லப்படுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்று ஆடுகின்றோ. மெழுகுவர்த்திகளை அணைத்துவிட்டு
அமருவோம். காலத்தின் குரலுக்கு செவிமடுக்கும் பொறுப்பாளர்களாக மாறவும், பொறுப்புகளை தட்டி கழிக்கும் மனநிலை விடுத்து, பன்முகத்தன்மையின் சாரம் அறிந்து, அன்பினால் ஒருங்கிணைக்கப்பட்டு நலமானவற்றை சாத்தியப்படுத்த அழைப்பு தரும் இறை வார்த்தைகளை இணைச்சட்ட நூல் மற்றும் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் வழியாக வாசித்து வாழ்வாக்குவோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அலகு 30 10 முதல் 14 வரையுள்ள இறை சொற்றொடர்கள். மோசே மக்களிடம் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2:1-4 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பினால் ஆறுதலும்
தூய ஆவியினால் தோழமையும் பரி உள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நான்கு இறை சொற்றொடர்கள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக ஆயர்கள் மாமன்றம் 2023 அறிவித்தும் தொடங்கி வைத்திருக்கின்ற இக்காலச் சூழலில் நம்முடைய கூட்டாறு மறை மாவட்டத்தில் இந்த நாளில் அம்மாமன்றத்தினுடைய தொடக்க நிகழ்வு இத்திருப்பலியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த மாமன்றத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாகவே இன்றைய தொடக்க நிகழ்வு அரங்கத்தில் வெளியே நடைபெற்றது. நம்மில் பலருமே மழையினுடைய சற்று நெருக்கடி இருந்தாலும் அதனை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் இனி வருகின்ற இந்த காலத்தை, வருகின்ற ஏறத்தாழ ஈராண்டுகளை நாம் இந்த மாமன்றத்துடைய நிகழ்வு நாட்களாகவே காலமாகவே கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டின் மே மாதத்தின் ஒரு நல்ல நாளில் நம்முடைய திருத்தந்தை இந்த மாமன்றத்தை பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட பொழுது திரு அவையானது கண்டிப்பாக மகிழ்ந்திருக்கும். ஆனால் இந்த மாமன்றத்தின் தேவையை அவர் உணர்த்திய பொழுது, அதனுடைய மைய கருத்தை வெளியிட்ட பொழுது பலருக்கும் அது சற்று வியப்பாய் ஆச்சரியமாயும் இருந்திருக்கும். ஆயர்களுடைய மாமன்றம் என்பது திரு அவையில் புதிது அல்ல. சொல்ல போனால் வத்திக்கான் திருச்சங்கத்தினால் அதனுடைய விளைவாக அன்றைய திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு ஆயர் மாமன்றம் என்ற நிகழ்வானது இதுவரைக்கும் 15 மாமன்றங்களை கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதனுடைய வேர்கள் விவிலியம் தொடங்கி மீண்டும் வத்திக்கான் திருச்சங்கத்தில் புதுப்பொலிவு பெறுகிறது. வத்திக்கான் திருச்சங்கத்தின் 2 விதி தொகுப்புகள் இந்த மாமன்றத்திற்கு ஒரு சிறிய முளையாக வெளிச்சம் தருகிறது என்று சொல்லலாம். திரு அவையில் ஆயருடைய அருள் பணி கிறிஸ்தோஸ் டோமினோஸ் என்கின்ற அந்த ஒரு விதி தொகுப்பானது திருத்தந்தை தனியாக நம்பிக்கை அறநெறி வாழ்வு இவற்றை பற்றி மக்களுக்கு மேய்ப்பு பணி சார்ந்த முடிவுகளை எட்டும் பொழுது தன்னோடு இணைந்த உலகளாவிய அனைத்து ஆயர்களோடும் தானும் இணைந்து எடுக்கின்ற ஒரு கூட்டு முயற்சியாய் முடிவாய் தேர்ந்து தெளிந்ததன் விளைவாய் இது வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயருடைய குழாம் என்ற சிந்தனை வெளிப்பட்டது. கொலேஜியாலிட்டி ஆஃப் பிஷப்ஸ். இரண்டாவது திரு அவை என்கின்ற விதி தொகுப்பு எண் 12 அந்த மாமன்றத்தின் இன்னொரு கூறையும் நமக்கு சுட்டிக்காட்ட தவறவில்லை. கடவுளின் அருளால் அருப்பொழிவு செய்யப்பட்ட நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய நம்பிக்கையும் ஒருபொழுதும் தவறிவிடுவது இல்லை என்ற சென்சுஸ் ஃபிடெயி என்கின்ற சொல்லாடலும் இதற்கு மிக அழுத்தமான ஆதாரமாக மாறுகிறது. நம்பிக்கை அறநெறி சார்ந்தவற்றில் ஆயர் தொடங்கி பொதுநிலையினரின் உறுதியானவர் ஈராக அனைவருடைய பொது கருத்தின்படி ஏற்படுகின்ற இந்த நம்பிக்கைதான் இயல்பிலேயே தவறாத பண்பினை கொண்டதாக மாறுகிறது என்று அது குறிப்பிடுகிறது. எனவே உலகத்தில் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளருடைய நம்பிக்கையும் ஒருபொழுதும் தவறாக மாறுவது இல்லை. அப்படியாயின் ஒரு திருத்தந்தை என்று மட்டுமல்ல, ஆயர்கள் என்று மட்டுமல்ல, திருப்பணியாளர்கள் என்று மட்டுமல்ல, அனைத்து நம்பிக்கையாளர்களும் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கைதான் தவறாத நம்பிக்கையாக என்றும் திரு அவையில் வழிவழியாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய சிறப்பு நமக்கு புரிபடுகிறது.
இதனை முன்மொழிந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை தொடர்ந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் 1965 செப்டம்பர் 15 அவர் ஒரு திருத்தூது கடிதம் மடல் ஒன்று வெளியிட்டார். அதனுடைய பெயர் அப்போஸ்தலிக்கோ சொலிச்சித்துவதோ என்று தலைப்பிட்டார். எவ்வாறு இணைந்து செயல்பட முடியும் என்பதை கருத்தாக்கமாய் அதில் கொண்டார். அதன் அடிப்படையில் 1967 இதுவரைக்கும் 15 ஆயர்கள் மாமன்றங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. அது ஆயர்களை பற்றியதாக இருக்கலாம், பொதுநிலையரை பற்றியதாக இருக்கலாம், அல்லது அருள் பணியாளர்களை பற்றியதாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் இது நீதியை பற்றி பேசியிருக்கிறது 1974. இல்லை என்றால் 80 அது குடும்ப வாழ்வை பற்றி பேசியிருக்கிறது, ஃபமிலியாரிஸ் கொன்சார்சியோ. அல்லது இதனையும் கடந்து திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் காலத்தில் இறை வார்த்தையை பற்றி அது பேசியிருக்கிறது. சமீபத்தில் அது குடும்ப வாழ்வை ஆமோரிஸ் லைத்தேசியா பற்றி பேசியது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக அது இணைந்து வந்து பேசியது சொல்ல போனால் 2018 இளைஞர்களை பற்றிய ஒரு ஆவணமாக இருந்தது ஆயர்கள் மாமன்றம். கிறிஸ்துஸ் பீவித் என்கிற தலைப்பிலே, கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற தலைப்பிலே வெளியிடப்பட்டது. பின்னர் அமேசான் இதில் நடந்த ஒரு மண்டல ஆயர் பேரவையாக இருக்கலாம். எது என்றாலும் 15 கடந்து 16 ஆயர் மன்றத்திற்கு நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனுடைய மைய கருத்தை கேட்கின்ற பொழுதுதான் நம் அனைவருக்கும் ஆச்சரியம் என்று சொன்னேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இந்த திரு அவையில் நம்பிக்கையும் அறநெறியும் சார்ந்த தலைப்புகள் மீட்பு பணிக்காக தரப்படுகின்ற பொழுது இது திரு அவை பற்றிய ஒரு தலைப்பாகவே மாறிவிடுகிறது. இன்றைய காலத்தின் அறிகுறிகளை எல்லாம் ஆய்ந்தறிந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய தேவை ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து அனைத்து ஆயர்களும் இணைந்து வந்து கலந்துரையாடுவது அல்ல, மாறாக இந்த திரு அவையை தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் குறுக்கு சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் திருத்தந்தை உளத்தில் கொண்டு இதனை விதைத்தார். அவர் தன்னுடைய எழுத்துக்களில் அதிகமாக பதிவு செய்தெல்லாம் இந்த கரிசனைகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைய காலத்தை சற்று உற்று பாருங்கள் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அது பெருந்தொற்று காலமாக இதில் ஒருவர் தனித்து தன்னை காப்பாற்றிவிட முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே படகில் தான் பயணம் செய்கிறோம் என்பதை நினைவுறுத்துகிறார். நாம் அழிந்தால் இணைந்து காப்பாற்றப்பட்டாலும் நாம் இணைந்துதான். எனவே இன்று மானுட சமூகம் இணைந்து வாழ வேண்டிய ஒரு சூழலை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை காலம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதிலே வறுமை உற்றோர் அதிகமாக நம் பார்வையில் இருக்கிறார்கள். இதுவும் அழைப்பாக விடுக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து செல்வோரும் அகதிகளும் எய்திலிகளுமாக பலருமே இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவதி உறுகிறார்கள் என்று சொல்கிறார். இன்னுமாய் அவர் இன்று ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தை அவர் பட்டியலிடுகிறார். திரு அவைக்குள்ளும் இன்று இல்லாத சில பல காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லது இங்கு பாதிக்கப்பட்ட சிறார் தொடங்கி அனைத்து மக்களையும் அவர் பட்டியலிடுகிறார். திருவைக்குள்ளே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற குருக்களுடைய ஆதிக்கத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் இந்த காலத்தை பற்றி நமக்கு முன்வைக்கின்ற திருத்தந்தை மாறி வருகின்ற இந்த காலத்தில் திரு அவை தனக்குள்ளே சொகுசாக வாழ்ந்து சென்றுவிட முடியாது என்று சொல்கிறார். அது இன்று தனக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு சமூகத்தோடு தன்னை உறவிலே கலந்து கொண்டு உரையாடல் நடத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் இணைந்து பயணிக்கிட்டு ஒரு திரு அவையாக மலர வேண்டும் என்பதற்காக அவர் மைய சிந்தனையாக இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பதை தருகிறார். நாம் எவ்வாறு இணைந்து பயணிக்க முடியும்? அதற்கு அருமையான 3 கருத்து சிந்தனைகளை அவர் முன் வைக்கிறார். முதலில் அவ்வாறு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றித்து வர வேண்டும், இணைந்து வர வேண்டும், பேதங்கள் கடந்து வர வேண்டும், சிறார் முதியோர் தொடங்கி சமூகத்தில் வாழ்கின்ற எல்லாரும் இணைந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது, சிலர் மட்டுமே இந்த திரு அவையில் செயல்பட வேண்டும், அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு பிறரை ஆட்சி செய்வார்கள் என்றல்லாது அனைவருமே இந்த திரு அவையில் பங்கேற்க வேண்டும், பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பங்கேற்பு என்று ஒரு குறுந்தலைப்பையும் தருகிறார்.
மூன்றாவது அவர் சிந்திக்க வரும்போது நம் திருவைக்குள்ளேயே உரையாடி கொண்டிருப்பதும் உறவாடி கொண்டிருப்பதும் மட்டுமல்ல, ஆண்டவர் தந்த அந்த நற்செய்தியை அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்ற நற்செய்தியை உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்கள் நடுவிலும் நாம் கொண்டும் வாழ்ந்தும் நற்செய்தியுமாகவே இருக்க வேண்டும் என்று நற்செய்தி அறிவிப்பு என்று தலைப்பிடுகிறார். எனவே இணைந்து பயணிக்கும் திருவை ஒன்றிப்பு பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்கிறார். இந்த மாமன்றம் என்ற சொல்லே இதனைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. சென் என்றால் இணைந்து வருவதும், ஹோதோஸ் என்றால் பயணிப்பது பாதை என்பதாக பொருள்படுகிறது. எனவே சினட் அல்லது மாமன்றம் ஏதோ இருந்து கொண்டிருப்பது அல்ல, நாம் பயணித்துக் கொண்டு இருப்பது. அது இறையாட்சியை நோக்கிய பயணம், அனைவரும் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பது. ஆயர் என்பதனால் முதன்மை இடத்தை அல்ல, மாறாக அனைவரும் இணைந்து திருகவையாக நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்ற அழைப்பை அவர் முன்வைத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறார். இதுதான் ஆச்சரியம். ஏதோ தலைப்பை தந்து நீங்கள் சிந்தித்து அதன் அடிப்படையில் ஒரு ஆவணம் வெளியிடப்படும் என்று அவர் சொல்லவில்லை. அது முதன்மையும் அல்ல என்று சொல்கிறார். ஆயிரம் மாமன்றம் என்றால் முடிந்தவுடன் அவற்றெல்லாம் இணைத்து ஒரு திருத்துவது ஊக்க உரை அபோஸ்டாலிக் எக்ஸார்டேஷன் வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். மாறாக இது திரு அவையின் உள்ளார்ந்த ஒரு தன்மையாய், சொல்ல போனால் அவர் பயன்படுத்துகின்ற வாழ்க்கை வாழ்க்கை முறையாய் செயல்பாட்டு முறையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மோதுஸ் ஓபராண்டி என்றே சொல்கிறார். எனவே அது வாழ்கின்ற ஒரு முறையாக மாறிவிட வேண்டும். இதுதான் திரு அவை என்று அவர் கற்றுத் தருகிறார். இந்த அத்தகைய திரு அவையாக நாம் இல்லாது சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் விடுக்கிறார். எப்படி புகிறார்? பத்து காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். முதன்மையான காரியம் அவர் சொல்வது நாம் இணைந்து வருவது. இணைந்து பயணிப்பதுதான் முதல் காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க காலத்தில் திருத்தூதர் பணியில் சீடர்கள் ஆண்டவரை பின் சென்றவர்கள் அந்த பாதை என்றே அழைக்கப்பட்டார்கள். பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு இடத்தில் தங்கி விடுகிறவர்கள் அல்ல. திரு அவை என்பது பயணப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் என்பதனை திருத்தூதர் பணிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார், நரிகளுக்கு வானத்து பறவைகளுக்கு பதுங்கு குழிகளும் கூடுகளும் உண்டு. மானுட மகனுக்கு இடம் இல்லை என்று சொல்வதன் அர்த்தமே அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே நல்லவற்றையெல்லாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதைத்தான் முன்மொழிகிறார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகின்ற அவரை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் சீடர்கள் இவ்வாறு இந்த பாதை ஆண்டவர் இயேசுவில் பயணித்துக் கொண்டிருக்கிற திரு அவையாக இருக்க வேண்டும் என்பது முதலில். அது நம்முடைய ஆழ்ந்த உணர்வாய் நம்பிக்கையாய் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பயணிக்கின்ற திரு அவை என்பது முதலில். இரண்டாவது அவர் சொல்வது செவி கொடுத்தல். யாருக்கு? உடன் இருப்போருக்கு. எனக்கு தெரிந்தவர்களும் அறிமுகமானவர்கள் மட்டுமா? அவர் சொல்வது இல்லை. யாரெல்லாம் விளிம்பு நிலையில் கூட இருக்கிறார்களோ, குரல் எழுப்ப வலுவற்றவர்களாக இருக்கிறார்களோ, சமூகத்தில் திரு அவையில் உதாசீனப்படுத்தப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய சன்னமான அந்த மெல்லிய குரலையும் கேட்கின்ற அளவுக்கு திரு அவை திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். திரு அவையிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏன் இந்த திரு அவையை விட்டு வெளியேறுகிறார்கள்? எனவே செவி கொடுத்தல் என்பது இரண்டாவது. திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு அனைவருக்கும் செவி மடுத்தல். இன்னாருக்கு இன்னாருக்கு மட்டுமென்றல்ல, திரு அவையில் இருக்கிற அனைத்து மாந்தருக்கும், பெண் ஆண் மாற்றுத்திறனாளிகள், சிறார், இளைஞர்கள், முதியவர்கள், நோயாளர்கள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், அபலைகள், யார் என்றாலும் அனைத்து விளிம்பிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது அவர் சொல்வது நாம் உரையாடுவது, நேர்மையான மனதோடு உரையாடுவது. பிறரில் கொள்கின்ற கரிசனையும் அக்கறையும் அன்பினால் நாம் உரையாடுவது என்று சொல்கிறார். எல்லாருக்கும் உரையாட வாய்ப்பளிக்க வேண்டும் திரு அவை என்று சொல்கிறார். இங்கு யாருடைய குரல் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கும்,
கண்டிப்பாக ஒரு ஆயர், ஒரு அருள் பணியாளர். சற்று பங்கு அருள் பணி பேரவை, அங்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் அங்கே ஒரு மூலையில் அருள் சகோதரி சொன்னால், இல்லை என்றால் திருத்தூது கழகங்கள், அதிலும் யார் ஆண்கள் என்றால், இப்படி சிலருடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கரிசனையோடும் அன்போடும் அக்கறையோடும் அனைத்து மக்களுடைய குரலையும் கேட்க வேண்டும். அதனை செய்வதற்கு அன்போடு அவர் அழைக்கிறார். நான்காவது, பணியில் அனைவருமே பங்கேற்பது என்று சொல்கிறார். இது சிலருக்கான பணிகள் இருக்கின்ற ஒரு திரு அவை அல்ல. திருமுழுக்கு பெற்ற அனைவரும், நம்பிக்கையாளர் அனைவரும் பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள்தான். எல்லாருக்கும் பணி அவர்கள் அவர்கள் விதத்தில் அழைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு தரப்படுகின்ற பணியாக இருக்கிறது. அருள் பணியாளர் மட்டும் இந்த திரு அவையில் பணியாற்றுகிறவர்கள் அல்ல, ஆயர்கள் மட்டும் இங்கு பணியாற்றுகிறவர்கள் அல்ல, அருள் சகோதரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு பணியாற்ற அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல. நாம் வாழ்கின்ற இந்த திரு அவையில் அனைவருக்குமே பணி தரப்படுகிறது. அந்த பணியை செய்வதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஐந்தாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது கொண்டாடுதல். இறை வார்த்தையையும் நற்கருணையையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். அத்தகைய ஒரு இறை சமூகம்தான் கடவுளுக்குரிய பயணம் செய்கின்ற திரு அவையாக இருக்க முடியும். அழைக்கின்ற இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய மறைபொருட்களை அருள் சாதனங்களை கொண்டாடுகின்ற அந்த திரு அவையாக அது இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆறாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது நாம் நம் உடன் வாழ்கின்ற பிற சபையினரோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறோம், நாம் உரையாடல் நடத்துகிறோம் என்று கேள்வி எழுப்புகிறார். கடவுளை நம்பிக்கை கொள்ளுகின்ற மாந்தர் நம்மை கடந்தும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட பிற சபையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உரையாடல் நடத்துவது இன்று தேவை, கிறிஸ்தவ ஒன்றிப்பின் தேவை இன்று அழுத்தமாக உணரப்படுகிறது. எனவே அதனையும் அவர் முன்மொழிகிறார். அடுத்ததாக, திரு அவைக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் நாம் உரையாடல் நடத்துவது என்று திரு அவையை கடந்த சமூகத்தில் பார்வையை பதிக்கிறார். வெளியே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கும் கூட நாம் உரையாடல் நடத்த வேண்டும். நாம் இந்த உலகிலே திரு அவை தனித்து செயல்பட அழைக்கப்பட்டது அல்ல. முன்னுரையில் சொன்னது போல தீவு அல்ல, மாறாக உறவு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நாம் இந்த மானுடத்திற்காக இணைந்து செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை. எட்டாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது இங்கிருக்கின்ற அதிகாரமும் தலைமைத்துவமும், அதில் நாம் எவ்வாறு பங்கேற்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இது சிலரிடம் மட்டும் கடவுள் கொடுத்த பொறுப்பு அல்ல. சிலர் ஆயர்களாய், அருள் பணியாளர்களாய், நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் என ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தரப்படுகின்ற இந்த அதிகாரம் என்பது பணி செய்வதற்கே அன்று பிறரை ஆதிக்கத்தோடு அடக்கி வைப்பதற்கு அல்ல. பணி செய்வதற்கு அனைவருக்கும் தரப்படுகின்ற இந்த வாய்ப்பை, தலைமைத்துவத்தை பயன்படுத்திக் கொள்வது இன்று எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று கேள்வியும் அவர் எழுப்புகிறார். ஒன்பதாவது, அவர் சொல்வார், நாம் தேர்ந்து தெளிய வேண்டியதும் முடிவு எடுக்க வேண்டியதும் தேவை. நாம் ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் இணைந்து தூய ஆவியாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். எனவே அந்த ஆவியானவர் இக்காலகட்டத்தில் இந்த திருவாவை எவ்வாறு வாழவும் இயங்கவும் முன்னோக்கி பயணிக்கவும் வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறாரோ அதை அனைவரும் இணைந்து வந்து தேர்ந்து தெளிவது, அதன் அடிப்படையில் முடிவெடுப்பது. ஒருவர், இருவர், சிலர் முடிவெடுத்து பிறருக்கு கொடுத்து கொண்டிருப்பது அல்ல. அனைவரும் கலந்துரையாடி கடவுளுடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதை முடிவாக கண்டுகொள்வது என்று சொல்கிறார். இறுதியாய் பத்தாவது, அவர் சொல்வார், இதுதான் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக இருந்து கொண்டிருக்கும். இது இவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கும். எனவே இத்தகைய ஒரு இணைந்த பயணம் இந்த நம் அனைவரிடமும் கடவுளால், திருத்தந்தையால் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லலாம். அன்பு மக்களே, அப்படி என்றால் நம்முடைய மறை மாவட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? திருத்தந்தை உலகளாவிய விதத்தில் அக்டோபர் 9 மற்றும் 10 நாட்களில் இதனை தொடங்கி வைத்திருக்கிறார். அருமையான சிந்தனை, தியானம், திருப்பலி நிகழ்த்தி அவர் இதனை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அக்டோபர் 17 அன்று
அல்லது அதனை தொடர்ந்த நாட்களில் தொடங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நமக்கு இரு வாரங்கள் நம்முடைய அருள் பணியாளர்கள் ஆண்டு தியானத்தை மேற்கொண்டார்கள் இரு குழுக்களாக. எனவே 17ஆம் நாள் நம்மால் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுவும் நல்லது, இந்த 1000 மாமந்தத்திற்கு முன்பாக நல்ல தியானத்தோடு இதை தொடங்கி இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு மேலிடுகிறது. எனவே அதனை கடந்து இன்றைய நாளில் நம்முடைய மறை மாவட்டத்தை நாம் தொடங்குவதில் இறைமக்கள் நாம் அனைவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய திருத்தந்தையுடைய இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று இருந்து இது தொடங்குவதன் அடையாளமாகத்தான் தொடக்க விழா நடந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த திருப்பலியோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்பு மக்களை, என்ன செய்யலாம், இது எவ்வாறு நிகழும் என்று பார்த்தால் சுருக்கமாய் மூன்று நிலைகளில் இது அமையப் போகிறது. முதலில் மறை மாவட்ட அளவில் இது நிகழ்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று தொடங்கி இருக்கிறோம் என்றால் இந்த 10 நான் சொன்ன இணைந்து பயணிக்கும் திருவவைக்கான 10 பண்புகளை கூறுகளை உள்ளடக்கிய சில கேள்விகள் நம் நடுவே வரும். நம்முடைய பங்கில், பங்கு அளவில் மட்டுமல்ல, பங்கில் இருக்கின்ற சிறு சிறு அமைப்புகள் எல்லாருமே பங்கேற்கின்ற, ஆயிரம் மட்டும் பங்கேற்கிற மாமந்தம் இது அல்ல. மாறாக உலகளாவிய விதத்தில் இருக்கிற அனைத்து நம்பிக்கையாளரும் விளிம்பில் இருக்கிற அனைத்து மக்களும் இணைந்து பங்கேற்கின்ற ஒரு மாமன்றமாக இது மாறப்போகிறது. எனவே நம்முடைய பங்கின் எல்லா நிலையில் இருக்கிறவர்களும் இது பங்கேற்பதுதான் இதனுடைய சிறப்பு. யாரும் கைவிட்டு விடாது. இது ஏதோ கேள்விகள் வரும், நாங்கள் பதிலளிப்பி அனுப்பிவிடுவோம் என்பது அல்ல, அது நம்முடைய முதன்மையும் அல்ல. மாறாக இணைந்து பயணிக்கின்ற திரு அவையின் இந்த பண்புகள் நம் நடுவே இருக்கின்றனவா, இருக்க என்ன செய்யலாம், அதை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதை பற்றிய கலந்துரையாடல் தொடர் கலந்துரையாடலாக நம்முடைய குழுக்களில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். பங்கும் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாய், அது இணைந்த மறை மாவட்டமும் அவ்வாறு, இந்த உலகளாவிய திரு அவையும் அவ்வாறு. செல்வதற்கு முதலில் மறை மாவட்ட அளவிலான இந்த தொடக்க நிலை நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி வரைக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா மறை மாவட்டங்களிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதில் பெறப்படுகின்ற சில கரிசனைகள், கலந்துரையாடலின் விளைவுகள் தொகுக்கப்பட்டு இந்திய அளவில் அனுப்பி வைக்கப்பட்டு அது ரோமைக்கு செல்கிறது. இதுதான் பொதுவான முறை. இதை யார் செய்வார்கள்? ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இரண்டு தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இணைத்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்திய அளவிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் அருள்பணி குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அருள் பணியாளர் வில்சன் மற்றும் அருள் சகோதரி மேரி எஃப்எம்எம் சபையை சார்ந்தவர்கள் தொடர்பாளர்களாக இருப்பார்கள். இவர்களை சூழ்ந்து மறை மாவட்டம் நிர்வாகம், அத்தோடு மறைவட்ட அருள் பணி முதன்மை அருள் பணியாளர்கள், பொதுநிலையினர், இளைஞர் என பலருமே இணைந்து ஒரு குழு இருக்கும். அவர்களையும் கடந்து அடுத்த கட்டமாக கருத்தாளர்கள் இருப்பார்கள். இவர்கள் நம்முடைய பங்கிற்கு இதனை பற்றி எடுத்து சொல்வார்கள். நாம் முகவர்களாய் இதனை எடுத்து நம்முடைய பங்கிலே எல்லா நிலையில் உள்ளவரிடமும் கலந்துரையாட வேண்டும். இங்கிருந்து யாராவது வந்து அதை நடத்த மாட்டார்கள். நாமே திருத்தந்தையுடைய இந்த அழைப்பை கொண்டு நம்முடைய பங்கில் நாம் கலந்துரையாடுவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது முதல் கட்டம். இரண்டாம் கட்டம், ரோமையில் இது தொகுக்கப்பட்டு கண்டங்கள் அளவில் தரப்படுகிறது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கி 2023 மார்ச் வரைக்கும் இது நிகழும். அது கண்டங்கள் அளவில் நடைபெறும். ஆசிய கண்டம் இப்படி 5 கண்டங்களிலும் இது நிகழும். அதன் பின்னர் அது தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு அந்த ஆவணமானது 2023 அக்டோபர் ஆயர்கள் மாமன்றத்தில் வைக்கப்படும், கலந்துரையாடப்படும். அது மீண்டும் ஆயர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். தலைப்பு ஏனோ ஆயர்கள் மாமன்றம், ஆனால் அவர்கள் மட்டும் இருப்பது அல்ல. மாறாக எல்லா நிலையில் உள்ளவர்களும், ஏன் திரு அவையை சாராத பிற சபைகளை சார்ந்தவர்களும், அதையும் கடந்து இறையியலாளர்கள், அதையும் கடந்து பிற சமயத்தை சார்ந்தவர்கள் என பலருமே பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது நிகழப்போகிறது. மிகச்சிறப்பான ஒரு காலகட்டத்தில் அன்பு மக்களை நாம் இருக்கிறோம். திரு அவை தன்னை மீண்டும் அந்த ஆழ்ந்த பொருளை உணர்ந்து கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் அதனை கண்டுணர்ந்து அவ்வழியில் செல்லவும் இந்த மாமன்றம் கண்டிப்பாக உதவும் என நம்புவோம். ஒரு மாமனத்தோடு நின்று விடுகிற மாமன்றமாக இது இராது என்பது திருத்தந்தையுடைய ஆழ்ந்த விருப்பம். இது தொடர் நிகழ்வாகவே
எல்லா இடங்களிலும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழ்ந்த விருப்பம். எனவே நாம் இதனை தொடங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதை செய்வதற்கு முனைந்து செய்வோம். ஆண்டவர் இக்காலத்தில் நம்மை இணைந்து பயணிப்பதற்காக கேட்கின்ற பொழுது யாரையும் விட்டுவிடாது. நம்முடைய திருவையில் இருக்கிற எல்லா மக்களையும் நாமும் ஏற்றுக்கொண்டு திறந்த மனதோடு செவிமடுத்து இணைந்து தேர்ந்து தெளிந்து ஆவியானவருடைய அந்த வள்ளித்துணையில் ஒளியில் நாம் முன்னோக்கி இணைந்து பயணிக்கின்ற திருவையாக என்று மாறுவோம். இதை பற்றிய இறைவேண்டல் இன்று வெளியிடப்படுகிறது. இதை பற்றிய விளக்கு குறிப்புகள் சிறு புத்தகமாக ஏடாக நமக்கு தரப்பட இருக்கிறது. இவற்றை எல்லாம் சற்று ஆழ் அமர்ந்து வாசிப்போம், புரிந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் செயல்படுவோம். தொடர்ந்த நிகழ்வுகளுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும், ஊடகத்தின் வழியாக தரப்பட்டுக் கொண்டே இருக்கும், அதையும் கடந்து எழுத்து வடிவிலாகவெல்லாம் இது வந்து கொண்டிருக்கும். நாம் இணைந்த ஒரு திரு அவையாக அந்த இயேசுனுடைய ஆற்றலால் தூய ஆவியின் வழி நடத்துதலில் கடவுள் அன்பினிலே என்றும் பயணிக்கின்ற திரு அவையாக மாறுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சகோதரர்களை, இணைந்த இறை மக்கள் குழுமமாக இறைவனை நாடி வந்திருக்கிறோம். அவர் அருளை தேடி வந்திருக்கிறோம். அந்த இறைவன் அருள் வரம் பல பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நாம் புதுப்பொலிவோடு பயணத்தை மேற்கொள்ளவும், நம்முடைய தேவைகளை உளமிருத்தி இறைவனிடம் வேண்டுவோம். ஒவ்வொரு நம்பிக்கையாளர் மன்றாட்டிற்கு பிறகும் உங்களுடைய பதில், ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நசரேன் மறை மாவட்டத்தில் உள்ள புனிதமும் இறைப்பற்றும் கொண்டுள்ள உம் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த மாமன்றத்தின் கொண்டாட்டம் இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளியவும் அதனை துணிவுடன் செயல்படுத்தவும் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாட்டு தலைவர்களுக்காகவும் சமூக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் நீதி மற்றும் நேர்மையுடன் செயல்படவும் எப்போதும்
பொது நலனை நாடவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, நோயாளிகள், தனிமையில் இருப்போர், ஒடுக்கப்பட்டோர், துன்புறுவோர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாமல் இருக்கவும் இத்துன்புறும் இவ்வுலகில் கிறிஸ்துவின் முகமாக கண்டுணரப்பட்டு போற்றி பராமரிக்கப்படவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இங்கே கூடி இருக்கும் எங்களுக்காக மன்றாடுகின்றோம். இந்த மாமன்றத்தின் செயல்பாடுகள் திரு அவையின் ஒற்றுமைக்கு எங்களை வழிநடத்தவும் அதில் எங்கள் பங்கேற்பை மிகுதிப்படுத்தவும் மறைபணியாற்ற ஆர்வமுடனும் நல்ல தயாரிப்புடனும் முன்வரவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறு மனிதவள ஆற்றல்களால் வளம் பெற்றிருக்கும் எம் கோட்டாறு மறை மாவட்டம் மாற்றத்தின் விதைகளை தொடர்ந்து விதைத்திடவும் இணைந்த செயல்பாடுகளால் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி பயணித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய வாழ்வின் ஏனைய தேவைகளுக்காக நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, கோட்டாறு மறை மாவட்டத்தின் தல திரு அவையாக உன் திருமுன் நாங்கள் நிற்கின்றோம். உலக அளவிலான திரு அவையின் அழைப்பினை ஏற்று ஆயர்கள் மாமன்றத்தினுடைய தொடக்க நிகழ்வை கொண்டாடுகிற பொழுதிலே நாங்கள் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக உருவாவதன் தேவையை உணர்ந்திருக்கிறோம். திருத்தந்தையின் அழைப்பை ஏற்று நாங்கள் வாழ்கின்ற இக்காலத்தில் நீர் விரும்புகின்ற வழியில் முன்னோக்கி பயணிக்க நாங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதியும். யாரும் எம்மிடமிருந்து பிரிந்து விடாமல் அனைவரும் இவருடைய மக்கள் என்ற உணர்வோடு நாங்கள் இணைந்து பயணிக்கவும் சிந்திக்கவும் அதனை தேர்ந்து தெளியவும் பிறர் சொல்வதை கூர்ந்து கேட்கவும் அதன் அடிப்படையில் உம்முடைய இறை வார்த்தையையும் உம்முடைய திருமகனுடைய நற்கருணையை கொண்டாடவும் இதனால் ஆற்றல் பெற்ற திரு அவையாக நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். காணிக்கையை கண் நோக்கி உம்முடைய ஒளியின் அருளை அவர்களுக்கு வழங்குவீராக. அதனால் உமக்கு சரியானவற்றை அவர்கள் கண்டுணர்ந்து பற்றுறுதியுடன் அவற்றை நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீரியும் ஆகும். எங்கள் கடமையும் வீட்டுக்கு உரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கு நீற்றதன் ஏற்பாடு செய்து உமது திரு அவையில் வியத்தக முறையில் ஆண்டு வழி நடத்தி வருகின்றீர். ஏனெனில் தூய ஆவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையராது துணை புரிய நீர் தவறுவது இல்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கு என்றும் பணிந்த மனதுடன் இடர்களின் போது தவறாது உம்மை இறைஞ்சு மன்றாடும் மகிழ்ச்சியின் போது இடையராது உமக்கு நன்றியும் செலுத்தும். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசைப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமுகு மறைசாட்சியர், மறைசாட்சி தேவசகாயம், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு வந்து மாட்சியால் என்றும் மனதிற அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பயணிக்கும் திருவையாக நாம் உருவாக உருமாற இறையருளை மன்றாடுவோம். கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழங்கியரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்த நிலை வாழ்வு அளிப்பதாக. Thank you.
அன்புக்குரியவர்களே, இந்த மாமன்றத்தினுடைய நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த வரைவு கையேடு இப்பொழுது வெளியிடப்படுகிறது. ஆயரவர்களும் இந்த வரவு கையேட்டை தயார் செய்த அருள் தந்தையர்கள் வில்சன் மற்றும் ஜான்சன் ஆகியோர் வெளியிட பொது நிலையினர் பணிக்குழுவினுடைய நிர்வாகிகள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இறையுடன் இருப்பும் தூய் ஆவியாரின் வழிகாட்டலும் நம் முன் முயற்சிகளை முழுமையாக்குவதற்கு அவசியம். உலக ஆயர் மாமன்ற முன்னெடுப்புகள் நிறைவாக நடைபெற இறைமை நோக்கி மன்றாட துணை புரியும் இறைவேண்டல் பதாகையை ஆயரவர்கள் வெளியிட தொடர்ந்து 5 ஆசிரியர்கள் உச்சரிக்கும் இந்த இறைவேண்டலை இன்றைய நாளில் நாமும் வாங்கி திரும்ப உச்சரிப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவில் இந்த இறைவேண்டலை நமது பங்கு கோவில்களில் நாமும் ஒப்பு கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம் இறைவேண்டலுக்காக. தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள், உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்த கூடியவர், எங்களை வழிநடத்த கூடியவர். எம் இதயங்களை, எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும், நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும், நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும், எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு, ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும், எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால், எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும், எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும், தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையைக் கண்டு, உம்மிலே எம் ஒற்றுமையைக் கண்டு உண்மையானதும்,
உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். உம் புனித கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மடியார்கள் உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டு உமது பெயரின் மேன்மையை நாட தூண்டப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அறிவிப்புகளுக்காக சற்று நேரம் அமர்வோம். நண்பர்களே, இன்றிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 அக்டோபர் மாதம் நிறைவடைய போகின்ற ஆயர்களுடைய மாமன்றத்தின் ஒரு சிறு தொடக்கம் இன்று நடைபெற்றுள்ளது. அந்த ஆயர் மாமன்றத்தின் மினியேச்சர் ஃபார்ம் என்று சொல்லலாம். ஒரு சிறு அளவிலே அதனுடைய எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொடக்க நிகழ்வுதான் இன்று நடந்து நிறைவேறியிருக்கிறது. இந்த நிகழ்விலே பங்கேற்ற எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் வந்திருக்கிறேன். விரைவிலே முடித்து விடுவேன். சற்று அமைதியோடு அமர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு சுமார் 3-4 வாரங்களுக்கு முன்பு திட்டமிடப்பட்டது. மிக குறுகிய காலகட்டம், அதற்கிடையிலே குருக்களுக்கான தியானம் என்றெல்லாம் இருந்தது. இருப்பினும் அது விரைவாக திட்டமிடப்பட்டு இன்று நீண்ட கால திட்டம் போன்று அது நிறைவடைந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்கு நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து எத்திசையிலும் இருந்து பகராளிகள் அல்லது பிரதிநிதிகள் வந்திருக்கின்றோம். இளைஞர்கள், சிறார், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அருள் பணியாளர்கள், மறைவட்ட முதன்மை பணியாளர்கள், அருள் சகோதரிகள் என்று எல்லா நிலையிலிருந்தும் மட்டங்களிலிருந்தும் இன்றைக்கு வந்து கூடி இந்த அருமையான ஒரு நிகழ்வை 2 மணி நேரம் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. சரியாக 2 மணி நேரத்திலே இன்றைக்கு அது நிறைவடைந்திருக்கிறது. 5:15 ஆரம்பித்தோம், இப்பொழுது 7:15 ஆகிறது. இந்த நிகழ்வுக்கு மிக ஆர்வத்தோடு, மிக பங்கேற்கும் ஒரு சிந்தனையோடு வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் நான் முதலாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு படிநிலையராக நன்றி சொல்ல வேண்டும் என்றாலும் நான் அதையும் விரைவாக சொல்லுகின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற 6 மறைவட்டங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர்கள் குரல் கொடுக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி வந்து பணி செய்கின்றார்கள். முழுமையாக இந்த மறைவட்ட பணியை முழு நேரமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறை மாவட்டத்திலிருந்து திட்டமிடுகின்ற பல பணிகளையும் தங்களுடைய மறைவட்டங்களுக்கும் மறைவட்டங்களில் உள்ள பங்குகளுக்கும் அது பறந்து விரிந்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய
அந்த ஆறு மறைவட்டங்களின் முதன்மை பணியாளர்களுக்கும் நன்றி சொல்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்தில் 1000 ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற ஆலோசனை மன்றம் இந்த ஆறு அருள் பணியாளர்களோடு சேர்ந்து வேறு சில அருள் பணியாளர்களும் இணைந்த அந்த 12 பேர் இணைந்த அந்த ஆலோசனை மன்றத்திற்கு நன்றி சொல்கின்றேன். அன்றாட நிகழ்வுகளை அன்றாட நிர்வாக காரியங்களை கவனித்து கொண்டிருக்கின்ற 4 பேர் அல்லது 5 பேர் அடங்கிய நிர்வாக குழுவுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இன்னும் இந்த நிகழ்வை நடத்துகின்ற இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று பெரிய விவாதங்களின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மறைமாவட்ட தலைமை பேராலயம், இந்த பேராலய பங்கு அருள் பணியாளர்களுக்கும் அருள் பணியாளருக்கும் இறை அருள் பணியாளருக்கும் இங்குள்ள நிர்வாகிகளுக்கும் நான் மனமாற நன்றி சொல்லுகின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு ஆயர் தன்னுடைய மறைவுரையிலேயே குறிப்பிட்டது போல ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதற்கென ஒரு குழு, ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை முன்னின்று நடத்துகின்ற அருள் பணியாளர் அருள் சகோதரி, அந்த பேரை நான் சொல்லலாம், அருள் பணியாளர் வின்சென்ட் பி வில்சன், அருள் சகோதரி மேரி எஃப்எம்எம் அவர்களும் அவர்களோடு இணைந்த அந்த குழுவும் குழு உறுப்பினர்களுக்கும் நான் மிக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுறுசுறுப்பாக அவர்கள் ஓடோடி வந்து 2-3 முறை கூடி திட்டமிட்டு அவர்கள் பணி செய்தார்கள். இந்த திருநிகழ்வுகளை நிறைவேற்றுவதற்கென தனி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அருள் பணியாளர் டேவிட் அவர்களுக்கும் அருள் பணியாளர் எட்வின் வின்சென்ட் அவர்களுக்கும், எட்வின் வின்சென்ட் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள திருவழிபாட்டு அருள் பணியை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தினார். டேவிட் அவர்கள் பல் சமய உறவு பணியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அவருடைய சார்பாக பல் சமயத்தை சார்ந்த சகோதரர்கள் இங்கே வந்திருந்தார்கள், நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த இந்த அருள் பணியாளர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த மாமன்றம் ஒன்று அறிவிக்கப்படுகிறது என்று நமக்கெல்லாம் தெரிவதற்கு முன்பு எப்படி அறிந்து கொண்டாரோ தெரியவில்லை, செய்தி கிடைத்த உடனேயே அதை பற்றி பேச வேண்டும், கலந்துரையாட வேண்டும் என்று நிர்வாகக் குழுவிடம் பலமுறை பேசி மறைவட்ட முதன்மை பணியாளர்களை அழைத்து பேசி குழுவை அமைத்து அவர்களை கூட வைத்து நம்முடைய மறை மாவட்டத்தில் அது சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தமிழக திருவைக்கு பொறுப்பாக இருப்பவரை அழைத்து அதனுடைய விளக்கங்களை கேட்டு நம்முடைய இந்திய திருவைக்கு ஒரு அருள் பணியாளரை பொறுப்பாக நியமித்திருக்கிறார்கள், அவரை கூப்பிட்டு அழைத்து அவர் ஒரு உரையை ஆற்றுவதற்கு ஏற்பாடு செய்து இப்படி மிக மிக சுறுசுறுப்பாக மிக ஆர்வத்தோடு இந்த மாமன்றம் நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த தொடக்கம் சரியாக நடைபெற வேண்டும் என்று எங்களையெல்லாம் தட்டி முட்டி ஊக்குவித்த ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் பேராலும் நான் நன்றி சொல்லுகின்றேன். இன்னும் யார் யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேனோ அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு சிற்றுண்டி வழங்கப்படும், ஒரு சிற்றுண்டி பொதியலும் ஒரு தண்ணீர் புட்டியும் வழங்கப்படும். அது உங்களுடைய பசியை ஆற்றுவதற்கு அல்ல, பசியை தணிப்பதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் பயன்படும். எல்லாருக்கும், பொதுநிலையினருக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் ஆயருக்கும் எல்லாருக்குமாக அது வழங்கப்படுகிறது. நம்முடைய அருள் பணியாளர்களுடைய இல்லத்துக்கு அருகாமையில் எல்லோரும் யாரும் புறவாசல் வழியாக ஓடிவிடாமல் வந்து என்னிடம் ஒரு அருள் சகோதரி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நாங்கள் முடிந்தவுடனே போய்விடுவோம் என்று. அப்படியல்ல, இது மட்டுமல்ல, அந்த உணவிலே பங்கேற்பதும் நம்முடைய இந்த திரு அவையுடைய ஒரு வெளி அடையாளம்தான் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக எல்லோரும் வந்து அமைதியாக அதை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு ஒரு அருள் சகோதரியை சந்தித்தேன் நான்.
அவர்கள் பல இடங்களிலும் பணியாற்றி வந்திருக்கின்றவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாட்டில் எல்லா இடத்திலும் இந்த மாமன்றத்துடைய தொடக்கம் நடைபெற்று விட்டது, கோட்டாரில் இன்னும் நடைபெறவில்லையா என்று கேட்டார்கள். எனக்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் நான் கூறினேன், கோட்டாரில் சற்று தாமதமாக நடைபெற்றாலும் அது காரியமாக நடைபெறும். இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ என்ன தெரியவில்லை, அது மிக கச்சிதமாக நடைபெறும், மிக பொருளுள்ள முறையிலே நடைபெறும், நீங்கள் பாருங்கள் என்று கூறியிருந்தேன். அந்த விதத்திலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக, மிக அருமையாக, எல்லாருடைய பங்கேற்பிலும் எல்லாருடைய திறனும் ஆற்றலும் ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி அதற்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதோடு நின்றுவிடாமல் இந்த 2 ஆண்டுகளும் இந்த மாமன்றம் நிறைவு பெறுகின்றவரை எல்லோரும் ஈடுபட்டு இதிலே சிறப்புற பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாடகர் குழு அப்படின்னு சொன்னார். சரி, பாடகர் குழுவும் மறந்து விட்டது மாதிரி சொல்கிறாங்க. எனவே பாடகர் குழு சிறப்பாக பாடினீங்க, இசைத்தீர்கள், நன்றி. அதே போன்று நம்முடைய இந்த சிறார் நிறைய பேர் அந்த நிழல் உருவங்களாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நான் இருந்த பொழுது உணர்வுபூர்வமாகவே இருந்தது. பொடிசுகளும் மாற்றுத்திறனாளிகளும் இருந்ததும் கூட. எனவே அவர்களை தயாரித்தவர்கள் அந்த பங்களுள்ள மறைக்கிழிவு மன்றமோ ஏதோ அது மாதிரி இணைந்து உழைத்த இளைஞர்கள், அபிஷேக் போன்ற இளைஞர்கள் ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடகத்திற்காக. எனவே யாவருக்கும் நம்முடைய நன்றி. விடுபடவில்லை, ஆனால் மீண்டும் சொல்வதில் ஆவல் கொள்கிறேன். நன்றி. அனைவரும் இறுதி ஆசைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். இறைவனின் மக்களாகிய உங்களை தமது அன்பின் ஒற்றுமையில் வளப்படுத்த அவரை திருவுளம் கொள்வாராக. அதனால் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் என்றும் உங்களில் ஒவ்வொருவரும் அதன் உறுப்பு என்றும் உலகிற்கு எண்பிக்கும்படி வாழ அவரை அருள்வாராக. எல்லா இறை மக்களும் பொதுநிலையினரும் துறவரத்தாரும் ஆகிய உங்களை தம் புனித நிலைக்கு அழைத்த இறைவன், நற்செய்தியின் ஒளியில் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு ஊக்கமூட்டி நீங்கள் புனிதத்தில் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. திருத்தொண்டர்களும் அருள் பணியாளர்களும் இறை மக்களின் திருப்பணியாளர்களும் ஆகிய உங்களை இறைவன் தம் ஆசியால் உறுதிப்படுத்தி திரு அவையின் பணியை உண்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆற்ற துணை புரிவாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இணைந்து பயணிக்கும் திரு அவையாக சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்ற இறுதி பாடல் இந்த மாமன்றத்தினுடைய மைய நோக்கு பாடல். இந்த பாடலை எழுதியவர்கள் நம்முடைய ஆயர் அவர்கள். இந்த மாமன்றத்தின் நோக்கம், அதனுடைய அடிப்படைகள் அத்தனையும் அப்படியே ரத்தின சுருக்கமாக அந்த பாடலிலே தந்திருக்கின்றார்கள். அதற்கு பொருத்தமான இசையை அமைத்தவர் அருள்பணி தேவதாஸ் அவர்கள். இருவருக்கும் நாம் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த பாடலை சேர்ந்து இசைப்போம், பாடுவோம்.
சவேரியாரே, எங்கள் காலை வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.